ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. நம்மளோட இந்தியாவில் பெரும்பாலான பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமா நெத்தியில குங்குமம் வச்சிருப்பத நீங்க பார்த்துருப்பீங்க. நெத்தியில குங்குமம் வைக்கும் பெண்களை எந்த துஷ்ட சக்தியிலும் அண்டாது, அவங்கள யாராலையும் வசியம் செய்ய முடியாது. இந்த காரணத்துக்காண்டி தாங்க நம்ம வீட்டு பெரியவங்க குங்குமம் வைக்க சொல்றாங்க. நம்மளோட வீடுகளில் குங்கும சிமிழ் தவறி விழுவது அவசகுணமா பார்க்கப்படுது. நம்ம வீட்டில் குங்கும சிமிழ் தவறி விழுந்து குங்குமம் கீழே சிந்தனா கணவன்மார்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும். குங்குமம் வைக்கும்போது பெண்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நெத்தியில குங்குமம் வைப்பது ரொம்பவும் மங்களகரமான விடயமா பார்க்கப்படுது. கல்யாணமான பெண்கள் எல்லோரும் கண்டிப்பா நெத்தியில குங்குமம் வச்சுக்கணும். இப்படி செய்யறது மூலமா உங்களோட கணவன்மார்களோட உயிரை நீங்க பாதுகாக்க முடியும். நெத்தியில குங்குமம் வைக்காத பெண்களோட வீட்டுல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திருமணமான பெண்கள் நெத்தியில குங்குமம் வைப்பதன் மூலமா அவங்களோட உடல் உஷ்ணமானது குறைய ஆரம்பிக்கும். அவங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருப்பாங்க. நம்ம வீட்டு பெரியவங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெத்தி வீட்டில் வைக்கக்கூடிய குங்குமமானது கண் திருஷ்டியிலிருந்து பெண்களை பாதுகாக்குது. குங்குமம் வைக்காத பெண்களோட வீடுகளில் பண வரவானது குறைய ஆரம்பிக்கும். அவங்களோட கணவன்மார்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும். திருமணமான பெண்கள் கண்டிப்பா குங்குமத்தை விலை கொடுத்து தாங்க வாங்கணும். எந்த காரணம் கொண்டும் பக்கத்து வீடுகளில் தானமா வாங்கி பயன்படுத்தக்கூடாது. இப்படி செய்யறதன் மூலமா அவங்க வீடுகளில் பண வரவானது குறைய ஆரம்பிக்கும். பெண்கள் எக்காரணம் கொண்டும் குளிக்காம நெத்தியில குங்குமம் வைக்கக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு பூஜையெல்லாம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா தாங்க மோதிர விரல் எடுத்து குங்குமத்தை வைக்கணும். நெத்தியில குங்குமம் வைக்கும்போது லட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற ஸ்லோகத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே குங்குமம் வைக்கணும். இப்படி செய்யறதன் மூலமா லட்சுமி தேவியோட அருள் பெண்களுக்கு கிடைக்கும். மாத விளக்கின் போது பெண்கள் கண்டிப்பா நெத்தி வீட்டில் குங்குமம் வைக்க கூடாது. குங்குமம் தரல சிந்துவது அவசகுணமா பார்க்கப்படுது. ஆகையால உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு குங்கும சிமிழை அவங்களோட கண்ணில் படாம மறைச்சு வைங்க. குங்குமத்தை நெத்தியில வைக்கும்போது எந்த காரணம் கொண்டும் மற்றவங்க முன்னாடி வைக்கக்கூடாதுங்க. மற்றவங்க முன்னாடி நெத்தி வீட்டில் குங்குமம் வைக்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வரும். எப்பவுமே நெத்தியில காய்ந்த குங்குமத்தை மட்டும்தாங்க பயன்படுத்தணும். குங்குமம் தவறுதலாக கீழே கொட்டிருச்சுன்னா கீழே சிந்தின குங்குமத்தை எந்த காரணத்தை கொண்டும் குப்பத்தட்டில் போடவே கூடாதுங்க. குங்குமம் தரையில் சிந்துவது அவசகுணமாக பார்க்கப்படும் காரணத்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்கள் வீடுகளில் நடந்தால் முதல்ல சிவன் பார்வதி முன்னாடி நின்று நீங்கள் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும். இப்படி செய்கிறதன் மூலமாக இதன் மூலம் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உங்களால் தப்ப முடியும். பியூட்டி பார்லருக்கு போகக்கூடிய தாய்மார்களுக்கு சில சமயம் அங்கே வேலை பார்க்கும் பெண்களே முகத்தை கழுவி நெத்தியில் குங்குமத்தை வச்சு விடுவாங்க. இது ரொம்பவும் தவறான செயலாக பார்க்கப்படுது. ஒன்று, உங்கள் வீட்டு கணவன்மார்கள் உங்கள் நெத்தியில் குங்குமம் வைக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு நீங்களே நெத்தியில் குங்குமத்தை வச்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நெத்தி வகுடில் குங்குமத்தை வைக்க மற்றவங்களை நாம் அனுமதிக்கவே கூடாது. இரவு உறங்கும் போது நெத்தியில குங்குமம் வைக்கிறது மாதிரி கனவு காண்பது ரொம்பவும் நல்ல சகுனமா பார்க்கப்படுது. இது மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வந்தா உங்க வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். ஆபீஸ்ல வேலை பார்க்கும் பெண்கள், மற்ற அரசு அலுவலகங்கள்ல வேலை பார்க்கும் பெண்கள் தினமும் நெத்தியில குங்குமம் வைக்க முடியலனா தயவு செஞ்சு விடுமுறை நாட்கள்லையும் மற்ற விசேஷ நாட்கள்லையாவது நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டு வரலாம். உங்களுக்கு எப்பயாவது காமாக்கியா கோவிலுக்கு போகும் வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு அதிக அளவில் குங்குமத்தை வாங்கிக்குவாங்க. இந்த குங்குமத்தை வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் நீங்கள் பயன்படுத்திட்டு வருவதன் மூலமாக தேவியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும், மாங்கல்ய பலம் அதிகமாகும். பெண்கள் எப்பவுமே நெத்தியில் குங்குமம் வைக்காம மற்ற பெண்களுக்கு குங்குமத்தை தானமாக தரக்கூடாது. எப்பவுமே கிழக்கு திசையை பார்த்த மாதிரி தாங்க பெண்கள் குங்குமம் வச்சுக்கணும். இப்படி செய்யறதன் மூலமா கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் வராமல் இருக்கும், அவங்களுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க,
இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.